வணக்கம். இனியவை நாற்பது ஆறாவது பாடல்ல மூன்று இனிமையான கருத்துக்களை புலவர் சொல்றார். ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல்ல, ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன்னினிதே. நம்மால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அறச் செயல்களை செய்வது மிக இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். நல்லதை நினைத்தலும் நல்லதை சொல்லுதலும் நல்லதை செய்தலும் அறம் அப்படின்னு சான்றோர்கள் வகுத்திருக்காங்க. அதுபோல தீயதை நினைக்காமல் இருப்பதும் தீயவை பேசாமல் இருப்பதும் தீயவை செய்யாமல் இருப்பதும் கூட அறம்தான். அதை நம்மால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். திருவள்ளுவர் சொல்றார், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல். ஒவ்வொருவரும் தம்முடைய திறமைக்கு ஏற்ப செல்லும் இடத்திலெல்லாம் ஓயாமல் அறம் செய்யணும் அப்படிங்கிறது இதோட பொருள். நம்முடைய முன்னோர்கள் அறத்தை இல்லறம் மற்றும் துறவரம் அப்படின்னு இரண்டு பிரிவா பிரிச்சாங்க. இல்லறத்துல இருக்கிறவங்க அவங்க கிட்ட பொருள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ப அறம் செய்யணும். துறவரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப அறம் செய்யணும். அதைத்தான் தங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு அறத்தை செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறார். செல்லும் இடம் அப்படிங்கிறதுக்கு மனம், வார்த்தை, உடம்பு, இந்த மூன்றாலும் நாம் அறத்தை செய்யணும் அப்படிங்கிறதும் வள்ளுவர் சொல்றார். மனதால நல்ல சிந்தனையையும் வார்த்தையால நல்ல சொற்களையும் உடலால நல்ல செயல்களையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றினாலும் அறம் செய்யும் வழி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஏன் அப்படி அறம் செய்யணும் அப்படிங்கிறத இன்னொரு குறள்ல சொல்றார், அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இன்னும் நாள் இருக்கு, முதுமையில செஞ்சுக்கலாம் அப்படின்னு இளமையில இருக்கும்போது நாம எண்ணாம அறத்தினை ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஏன்னா அந்த அறமானது நாம சாகிற வரையிலும் நமக்கு அழியாத துணையாக வரும் அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள். மகாபாரதத்துல ஒரு சம்பவம். ஒரு முறை கண்ணனோட கையில சிறு காயம் உண்டாகி ரத்தம் சொட்ட தொடங்குச்சு. அதை கண்ட பாண்டவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ரெண்டு பேரு வைத்தியரை அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு ஒண்ணாங்க. இன்னும் ரெண்டு பேரு மூலிகையை கொண்டுட்டு வரோம் அப்படின்ட்டு ஒண்ணாங்க. ஆனா திரௌபதியோ உடனே தன்னுடைய சேலையோட ஓரத்தை கிழிச்சு கண்ணனோட கையில சுற்றி கட்டினான். அவள் செய்த அந்த சிறிய நன்மை பின்னால அவளுக்கு பெரிய துணையாக வந்து சேர்ந்தது. துரியோதனுடைய சபையில துச்சாதனன் அவளுடைய புடவையை இழுத்தப்போ அவன் இழுக்க இழுக்க புடவையை கொடுத்து கண்ணன் அவளுக்கு உதவி செய்தான். நாம எந்த அளவுக்கு நன்மைகளை விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை அறுவடை செய்ய முடியும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இரண்டாவது, பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பு இனிதே. அறவழியின் பால் பட்டவர் அல்லது அறவழியில் நடப்பவர் சொல்லும் பயன் தரும் சொற்கள் இனிமையானது அப்படிங்கிறது இதற்கு பொருள். வள்ளுவர், புத்தர் போன்ற உயர்ந்த சான்றோர்கள் தான் அந்த மாதிரி பயன் தரும் சொற்களை சொல்ல முடியும். அவங்களை போன்ற சான்றோர்களிடமிருந்து அந்த அறவழிகளை கற்று நாம பயனடையணும். அப்படி செய்வது இனிமையானது. மூன்றாவது, வாய்ப்பு உடையராகி வளவைகள் அல்லாரை காப்படைய கோடல் இனிது. ஒருத்தர்கிட்ட கல்வி, செல்வம், அதிகாரம் இது போன்ற எல்லாம் இருந்தும் மானம் இல்லை அப்படின்னா அவன் தன்னுடன் சேர்ந்தவர்களை கைவிட்டு விடுவான். அதனால அப்படிப்பட்டவர்களை அல்லாமல் மானம் உடையவர்களை காப்பாக கொள்ளுதல் இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். அதனால மனத்துணை, நண்பர்கள், வியாபாரத்துல பங்குதாரர்கள் இப்படி தேர்ந்தெடுக்கும் போது மானம் உடையவர்களா தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுப்பது இனிமையானது. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.